ज्ञानानंदमयं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरामंगनेडुमदिलपुडैसूडयोत्तियन्नुम அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்கோலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செந்தனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக் காணுனாளே கம்பனுடைய காவியம் அதை தொடர்ந்து பாலகாண்டத்திலே கலந்த கண்கள் கலந்த கண்கள் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணம் காவியம் பெருங்கதை, அதிலே கடலிலே இறங்கிவிட்டால் மீள முடியாது. ஆகையினாலே கரையிலே நின்று கொண்டு கடலை தொட்டு வணங்கக்கூடிய நிலையிலே அடியேன் இருக்கிறேன். எனவே சில அனுபவங்களை மட்டும் நுனிப்புல் மேய்வதாக பனிப்புல் மேய்வதாக கொள்ள வேண்டும். யாக சம்ரக்ஷணம் என்று சொல்லக்கூடிய வேள்வி காத்தல் முடிந்தது. விஸ்வாமித்திரர் யாக பூமியிலிருந்து கிளம்பி ஜனக மகாராஜாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூதுவனுடைய ஓலையை பார்த்து அந்த ஜனக மகரிஷி செய்யக்கூடிய வேள்வி என்று தன்னுடைய வளர்ப்பு பெண்ணாகிய சீதையினுடைய திருமணம் சார்ந்த ஒரு வேள்வியை வைத்திருந்தார். அந்த வேள்வியானது சிவதனுசு என்ற ஒரு தனுசை முன்னிட்டு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை காண்பதற்காக விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். போகும்போது அழகான சோலைகள் எல்லாம் பார்க்கிறார். அலம்பும் மாமணியார தொடு அகிலனை புலின நலம் பெய் புன்முளையினாக இளவஞ்சி அம்மருங்குள் புலம்பும் மேகலை புதுமலர் புனையர குந்தல் சிலம்பும் சூழும் கால் சோழையாம் பெரிவையை சேர்ந்த சோனை நதி என்று ஒரு நதி. அந்த நதியை பெண்ணாக வர்ணிக்கிறார் கம்பர். அந்த சோனை நதியை அடைந்தார்கள். அதற்கு பிறகு கங்கையை பார்க்கிறார்கள். புங்கு கொன்ற ஈத்து ஒழுகலால் பொன்னியை பொறுவும் கங்கையனும் மக்கரை பொறு திரு நதி கண்டார். கம்பனுக்கு சோழ வரலாறு சோறுடைத்து சோழ நாட்டிலே பிறந்தவர். திருவண்ணை சடைநாளை ஆதரிக்கப்பட்டவர். பேரெழுந்தூரிலே பிறந்தவர். ஆகையினாலே பொன்னியை பொறுவும் கங்கை என்னும் அக்கரை பொறு திரு நதி கண்டார். கங்கையை சொல்லும்போது காவிரியை போன்ற கங்கை, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு என்று சொல்வார். பின்னாலும் பல இடங்களில் இதை கம்பன் குறிப்பிடுவார். அதை அப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது மிதிலை நகரை, மிதிலை தலைநகராக கொண்ட விதேக தேசத்திலே வந்திருக்கிறார்கள். கௌதம வனம் என்ற ஒரு வனத்தை அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னே விஸ்வாமித்திரன், பின்னாலே ராமன், அதற்கு பின்னாலே லக்ஷ்மணன். சில சமயங்களே மாறியும் இவர்கள் செல்வார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த சமயத்திலே இனைய நாட்டில் இனிது என்று இஞ்சி சூமிதிலை புனையும் நீள் கொடி புலிசையும் புறத்து வந்திருத்த மனையில் மாட்சியை அழித்து இழி மாதவன் பன்னி கனையும் மேட்டுவோர்
கருங்கல் வில்லிடை கண்டாய். அங்கே ஒரு மேடான பகுதி, கற்கள் நிறைந்த பகுதி. அந்த இடத்திலே ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர முனியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கல் குவியல் அதன் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு ஒளி தோன்றுகிறது. அங்கே திரும்பி பார்க்கிறார்கள், விஸ்வாமித்திரன் திரும்பி பார்க்கிறார், ராமனுடைய கால் துகள் பட்டது, கால் தூசு பட்டது. கண்டகல் மிகை காகுத்தல் கடல் துகள் கதுவே, கண்டகல் மிசை காகுத்தல் கடல் துகள் கதுவே, உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணனமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான். பண்டை வண்ணமாய் நின்றனள் உருவம் கொண்டு பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பான். கௌதமனுடைய பத்தினியாகிய அகலிகை அங்கே நிற்கிறாராம். எப்படி நிற்கிறார்? கம்பனுடைய அற்புதமான வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஆழமான வார்த்தை இது. பண்டை வண்ணமாய் நின்றனள், பழைய வடிவத்திலே நின்றனள். என்ன பொருள் தெரியுமா? இதன் பின்னாலே ஒரு பெரிய கதையை ஒளிந்து கொண்டு, பண்டை வண்ணம் என்பதிலே ஒரு கதை இருக்கிறது. அகலிகை அகல்யை அகலிகை என்று தமிழை சொல்லுகிறார்கள். குற்றம் இல்லாதவள் என்ற பெயர் பெற்றவள், பிரம்மதேவனாலே படைக்கப்பட்டவள், மிகச்சிறந்த பெண், கௌதமனுடைய பத்தினி. ராமனுக்கே மனது கேட்கவில்லை. விஸ்வாமித்ரிப்பார் சொல்லுகிறார், அப்படியா, கௌதமன் மனைவியா, இவள் ஏன் கல்லானாள்? என்னையே என்னையே இவ்வுலகியல் இறந்தவண்ணோ உன்னை ஊவினையினாலோ நடு ஒன்று முடிந்ததுண்டோ, உன்னை ஊவினையினாலோ நடு ஒன்று முடிந்ததுண்டோ, அன்னையே அணையாக்கியுவார் அடுத்தவாறு அழுக என்றார். கௌதமுடைய மனைவியன் கல்லாக இருக்கிறாள் என்று கேட்கிறான். அவ்வுரை ராமன் கூட அறிவனும் அவனை நோக்கி செவியோய் கேட்டிமேனாள். செறி சுழல் குவிகத்து அண்ணல் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை அற்றம் நோக்கி நவி போல் வீழினாள் தன் வடமுலையின் அணுகலுற்ற. ஒரு காலத்திலே இந்திரன் தன் மனதிலே கௌதம முனியினுடைய மனைவியாகிய அகலிகையை சிறைபிடித்து வைத்திருந்தார், மனதிலே சிறை வைத்திருந்தார், மனதாலே நினைத்திருந்தார். ஏனென்றால் அகலிகைக்கு திருமணம் முடித்த பொழுது ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த போட்டியிலே இந்திரனும் கலந்து கொண்டு தோற்று போனான். அதிலிருந்து இந்திரனுக்கு எப்படியாவது அகலிகையை அடைய வேண்டும் என்ற ஒரு திருட்டு எண்ணம் இருந்தது. எனவே அவன் என்ன செய்கிறானா, பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்க. எனவே ஒரு நாள் கௌதம முனிவர் காலை வேளையிலே கங்கைக்கு குளிக்க செல்வது வழக்கம். அதை அறிந்து கொண்டு வேண்டுமென்றே தவறாக கோழி கட்டுவது போல கட்டினான் என்பதும் ஒரு செவிவழி செய்து சொல்லுகிறார்கள். எனவே கௌதமர் குளிக்க சென்றதாகவும் அப்பொழுது கௌதமர் வடிவத்திலேயே உள்ளே புகுந்து அந்த அகலிகளிடத்திலே செல்லுகிறான். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல்
ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓரள் தாழ்ந்தனல் இருப்பத்தாழா முக்கணா நனைய ஆற்றல் முனிவனும் முடிகி வந்த தவறான எண்ணத்தோடு வந்த இந்திரன் தன் கணவன் உருவத்திலே இருந்ததனாலே மயங்கிய அகலிகை தன் கணவன் அல்ல என்று உணர்ந்தும் இந்திரன் என்று தெரிந்து சிறிது மனம் சலித்தாலாம். அதனாலே இந்த தவற்றை உணர்ந்து கொண்டு இந்த சூழ்ச்சியை உணர்ந்து கொண்டு இந்த வஞ்சத்தை உணர்ந்து கொண்டு நெஞ்சிலே பழிப்பில்லாத அந்த கௌத முனிவன் அங்கே ஆறு உறங்கிக் கொண்டிருந்ததனாலே இன்னும் பொழுது சரியாக விடியாததனாலே மீண்டும் திரும்பி வந்து இருவரையும் சபிக்கிறான். அப்படி சபித்த பொழுது அங்கே அதிகை கேட்கிறாள், எப்பொழுது என் சாபம் தீரும், நான் தெரிந்து செய்த பிழை இல்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். அப்போது சொல்லுகிறார் கௌதம முனிவர், பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே என்பார், அதல் தரும் கடவுள் அண்ணாய் முடிவு இதற்கருக என்ன, இதுக்கு என்ன முடிவு என்றவள் கேட்க, தழைத்து வண்டு இமிரும் தந்தார் தசரதராமனின்பான் தசரதராமனின்பான் கடல் துகள் கதுவ இந்த கல்வுரு கவிந்தி என்றான். கடல் துகள் கதுவ தசரதராமன் கடல் துகள் கதுவ ராமபினாருடைய கால் துகள் பட்டால் உனக்கு மோட்சம் கிடைக்கும், அதாவது விடிவு கிடைக்கும், மீண்டும் நீ என்னிடம் சேரலாம் என்று சொன்ன உடனே அப்படியே கல்லாக கிடைக்கிறார். பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கிறார் ராம 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். ராமன் பிறப்பதற்கு முன்னாலே ராமஜபம் பண்ணவிடவள். இப்பொழுது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்னி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினாள் என்பதனாலே ராம நாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் என்று தியாகராஜன் பாடுவார். இப்பொழுது அந்த ராம நாமம் அதன் விளைவாக யாதத்தை காக்க வந்த யஜ்ஞமூர்த்தியாகிய ராமன் யஜ்ஞராமன் இப்பொழுது இந்த சாபத்தை போக்குவதற்காக வேண்டுமென்றே அந்த வழியாக வருகிறான். இது விஸ்வாமித்திற்கும் தெரியாது. திடீர் என்று இந்த கல்லானது பெண்ணாக மாறிய உடனே ஆச்சரியப்படுகிறார் விஸ்வாமித்திரர். என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியுந்த உலகுக்கெல்லாம் வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்தரைக்கு போரில் மழை வண்ணத்து உன் கை வண்ணங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கது வண்ணம் இங்கு கண்டேன் மை வண்ணத்தரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே. தமிழுடைய விளையாட்டு கம்பனுடைய கவிதை, மை வண்ணத்து அரைக்கு போரில் இருந்த கருநிலத்தை உடையவள் தாட்டகை, மை வண்ணத்து அரைக்கு போரில் இவன் எப்படிப்பட்டவன், மழை வண்ணத்து அண்ணலே இரண்டும் கருமை என்றாலும் இது மேகத்தின் கருமை. கை வண்ணம் அங்கு கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டே, பெருமானி உன் கையினுடைய திறமையை சொல்லுக்கும் கடிய வேக சுடுகரம் விடுத்ததை அங்கே பார்த்தேன், தாட்டகிய அழிவிலே பார்த்தேன். அது மட்டுமா, சுபாபு மாதீசர்கள் அரக்கரோடு வந்து யாகத்தை கெடுக்க நினைத்த பொழுது அப்பொழுதும் நீ சுபாபுவை அழித்து வேண்டுமென்றே மாதீசனை கடலில் தள்ளி மற்றவர்களை அழித்தாயே. கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டே, பெருமானி உன்னுடைய திருக்கரங்கள் மட்டும்தான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணும், திருவடிகளும் செய்யுமே, துயரடி சுடரடி தொழுதழன் மனநே என்று நம்மாழ்வாரும் கம்பநாடன் கவிச்சக்கரவர்த்தி அழகிலார் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று ராமாயணத்திலே சரணாகிதான் முக்கியம், சரணாகி சாஸ்திரம் இது
கைவண்ணமும் கால்வண்ணமும் போட்டி போட்டுக்கொண்டு காப்பாற்றக்கூடிய அற்புதமான காவியம் ராமாயணம். எனவே இங்கே எம்பெருமானுடைய திருவடியின் பெருமையை அற்புதமாக சொல்லுகிறார். மிதிலை நகரை உள்ளே நுழைகிறார்கள், குடிகளெல்லாம் வரவேற்கின்றன. வாருங்கள் வாருங்கள் என்று அந்த கொடிகள் வரவேற்கின்றனவாம். அங்கே நகரமானது அருமையான நகரமாக இருக்கிறது, மிகச்சிறந்த மக்களை கொண்டிருக்கிறது. ஆடும் வாதிகள், ஆடும் பண்ணைகள், நாடக சாலைகள் இருந்த இடங்கள், இப்படிப்பட்ட அழகான தடாகங்கள், சோலைகளையும் நதிகளையும் மற்றும் அற்புதமான பூங்காக்களையும் பார்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது ராஜ வீதி அங்கே கன்னி மாடம் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மாளிகையின் மேலே ஒரு கன்னி மாடமாக சீதா விராட்டி இருக்கக்கூடிய இடம் வருகிறது. அதை பார்க்கிறார்களாம். பொன்னின் ஜோதி போதினின் ஆற்றம் பொலிவே போல் தென்னும் தேனின் தின்சுவை சென்று சொற்கவிக்கின்றம் கன்னிமாடத்து உன்பரியோ மாடே கழிபேடோடு அன்னமாடும் உன் தொறி கண்டு அங்கு அயல் நின்ற. கம்பனுடைய பாடல் இன்று ஒவ்வொன்றையும் ரசிக்க வேண்டும். ஆனால் வேகமாக செல்ல வேண்டிய கடமை இருப்பதனால இங்கு ஒரு அற்புதமான இடத்தை மட்டும் சுட்ட வேண்டியிருக்கிறது. செஞ்சொற்கவி இன்பம், அந்த பிராட்டி எப்படி இருக்கிறாளாம்? பொன்னின் ஜோதி, பொன்னினுடைய ஒளியைப் போல் இருக்கிறாள். போதின் நாற்றம், மலரின் வாசையில் போல் இருக்கிறாள். தென்னும் தேனின் தின் சுவை தேனின் இனிமை போல் இருக்கிறாள். இதைவிட அற்புதம் செஞ்சொற்கவியும் அருமையான தமிழை, தமிழ் பாசுரங்களை, தமிழ் பாடல்களை கேட்கும்போது இருக்கக்கூடிய செஞ்சொற்கவி இன்பம். கன்னிமாட தும்பரின் மாலே, அப்படிப்பட்ட இத்தனை இன்பங்களையும் கொண்ட அந்த சீதா பிராட்டி அங்கே இருக்கிறாளாம். சீதா பிராட்டியை, கன்னி மாடத்திலே உள்ள கன்னியை கார்மேக வண்ணனாக காகுத்தன் தரையிலே இருக்கிறான். மேல் மாடத்திலே இருக்கிறாள். மண்ணிலே நிற்கும் மணிவண்ணன், மின்போன்று உயர்ந்த மாட மாளிகையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணரசியை பார்க்கிறான். எப்படி பார்த்தான்? என்னருணலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணொரு கண்ணினை கௌவி ஒன்றையொன்று. என்ன அருணலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணொரு கண்ணினை கௌவி ஒன்றை ஒன்று. உணவோ நிலை பெறாது உணர்வோ ஒன்றிட, உணவோ நிலை பெறாது உணர்வோ ஒன்றிட. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். என்ன அருணலத்தினாள், என்ன அருணலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணொரு கண்ணினை கௌவி ஒன்றை ஒன்று. உணவோ நிலை பெறாது உணவோ ஒன்றிட, உணவோ நிலை பெறாது உணவோ ஒன்றிட. அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். கவி இன்பம் என்று, செஞ்சொற்கவி இன்பம் என்று முன்னே பார்த்தோம். அது சொன்ன உடனே கம்பனுக்கு அற்புதமான கவிதை ஊற்றெடுத்து வருகிறது. ஏகநாராயண சீமான் சீரார்ணவனிகேதனகா என்று திருப்பார்க்கடலிலும் சீவைகுண்டத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியும் மனிதர்க்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறத்தை காப்பதற்காக இங்கே மனித வடிவிலே வருகிறார்கள். ஏனென்றால் ராவணன் மனிதனைத்தவர், வேறு யாரும் யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று கேட்டிருக்கிறான் வரம். அப்படி ராமபிரான் அயோத்தியை பிறந்து சீதையை தேடி வருகிறான், நாடி வருகிறான், ஓடி வருகிறான். இங்கே சீதை காத்துக் கொண்டிருக்கிறாள். அழகிய மிதிலை நகரத்திலே ஜானகி காத்துக் கொண்டிருக்கிறாள். வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது
அண்ணனும் அவளும் நோக்குகிறார்கள். இதை நமக்கு கம்பன் படம் பிடித்து காட்டுகிறார். என்ன அருங்கலத்தினாள் இணையல் கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அருமையான பாசுரப் பாடல். அண்ணலும் முதலிலே அண்ணலைத்தான் சொன்னால் அவளை சொல்லவில்லை. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அண்ணலும் நோக்கினான். கீழ்ந்து ராமபிரான் பார்க்கிறான். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செம்பரி ஓடி நீங்கவ பெரியவாய கண்களால் கண்ணன் கண்ணியை பார்க்கிறான். அவள் எப்படி இருக்கிறாளாம்? என்னரும் நலத்தினாள் இணையல் நின்றொழி கண்ணொரு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்று. கம்பன் மிகச் சாமர்த்தியமாக இங்கே வார்த்தைகளை கையாளுகிறார். யார் முதலிலே பார்த்தது என்று சொல்லவில்லை. தொடங்கும் பொழுது என்னரும் நலத்தினாள் என்று சீதையை பற்றி சொல்லுகிறார். பார்க்கும் பொழுது அண்ணனும் நோக்கினான் என்று சொல்லுகிறான் அவளும் நோக்கினான் சொல்லுகிறான். கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஒருவேளை அண்ணல் தான் முதலிலே பார்த்தால் அவளும் என்று சொல்வதனாலே இந்த பார்வையினுடைய வேகத்தினாலே வீச்சினாலே வைப்ரேஷன் என்ற ஒரு தாக்கத்தினாலே அவளும் பார்த்தாள் என்றும் கொள்ளலாம். அவள் எப்படிப்பட்டவளாம்? என்ன அரும் அலத்தினாள். ராமனை பற்றி சொல்லும் பொழுது மையோ மரகதமோ மரி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான் என்று சொல்லாலே சொல்லுவார். பல இடங்களே சொல்லுகிறார், சொல்ல முயற்சிக்கிறார். அப்பொழுது அந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்கிறார். ஆனால் சீதை சொல்லும்போது என்ன சொல்கிறார் கவனியுங்கள். என்ன என்ன அரும் நலத்தினாள் நலத்தினாள் நலம் நலம். இந்த நலம் எங்கிருந்து கிடைத்தது கம்பனுக்கு தெரியுமா? கம்பன் சடகோபுரந்தாதி பாடியவன். குறுகை நாதன் குறைகடல் காப்பதே என்று சடகோபரை பாடிதான் துதி பாடிதான் சடகோபர் துதி பாடிதான் கம்பராமாயணத்தை துவங்குகிறார். எனவே திருவாய்மொழியிலே முதல் வரியே உயர்வர உயர்நலம் நலம் நலம் உடையவன் உயர்வர உயர்நலம் நலம் நலம் உடையவன் நலம் உடையவன். அந்த நலத்தை எடுத்துக்கொள்கிறார். அதை பிராட்டிக்கு இங்கே பயன்படுத்துகிறார். என்ன அருணலத்தினாள் அருணலத்தினாள் என்ன அருணலத்தினாள். சீதையினுடைய பெருமையை பற்றி நலத்தை பற்றி சௌரபிய சௌசீய காருண்ய மாதுரிய அந்த குணங்களை பற்றி சொல்ல முடியாது அல்ல, எண்ணவே முடியாது. நினைத்தால் தானே சொல்ல முடியும், நினைக்கவே முடியாது. என்னும் நலத்தினாள் இணையல் என்ன செய்கிறாள்? நின்றுழி நேரே நிற்கிறாள். கீழே ராமபிரான் நிற்கிறான். கண்ணொடு கண்ணினை கவ்வி இணை கண் கண்ணினை இரண்டு கண்களும் இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? முடியாது. ஒரு காட்சி தான், ஒன்றாக காண்பதே காட்சி. கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று. இந்த கண்ணினைன்னு சொன்ன உடனே சீதையுடைய அந்த கண் காட்சி ராமனுடைய கண்ணின் காட்சி இரண்டையும் ஒன்றாக்கி ஒன்றை ஒன்று இந்த காட்சியும் அந்த காட்சியும் ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது. இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துவது எல்லோரும் செய்வதல்ல. கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனில்லை என்றால் வள்ளுவர் யான் நோக்கும் காலை நில நோக்கும் என்றான். நோக்காக்கால் தாம் நோக்கி மெல்ல நகும் என்றான். காதலர்கள் இருவருமே நேரிலே பார்த்து கொள்ள மாட்டார்கள். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே என்றார். ஆனால் இங்கே இருவரும் பார்த்துக் கொள்கிறார்கள். காரணத்தை இன்னும் சிறு நேரத்தில் பின்னாலே பார்க்க இருக்கிறோம். ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெற கண்களாயே உண்கிறார்களாம். அது உன் கண்
உன் கண் என்பது இரண்டு சுழி போட்டால் என்னுடைய கண் உன் கண்ணு வரும். என் கண் உன் கண், இது உன் கண், உண்ணுகின்ற கண். அந்த கண்ணினாலேயே அந்த பார்வையை முடிமுதல் அடிவரை அந்த உருவத்தை அந்த உணர்வை பருகுகிறாராம். பின்னால சொல்ல போற, ஒன்றை ஒன்று உண்ண உன்னிலை பெறாது. சீதை கண்கள் ராமனை விழுங்கியது, ராமன் கண்கள் சீதையை விழுங்கியது. விழுங்க முடியவில்லை, இரண்டு ஒரே சமமாக, ஒரே வேகமாக, ஒரே அளவாக, ஒரே ஊற்றத்தோடு. ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது. என்ன ஆயிற்று? நான் உணர்வோம் புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமைகள். பழக வேண்டாம் ஐயா, ஓராண்டு பழகினும் மூர்க்கோர் கண்மை நீர்க்குள் பாசிபோல் மேற்கொள்ள. இந்த கண்ணோடு கண்ணினை பார்க்கிறார்களா? ஒன்றை ஒன்று உண்ண உன் நிலை பெறாது. உணர்வோட ராமன் உணர்வு சீதை உணர்வு ஒன்றாகிறதாம் என நினைக்கிறார்களாம். எம்பெருமானே, நீ மத்ஸ்யாவதாரம் என்று சொல்லக்கூடிய மீனாக பிறந்தாய், கூர்மமாக பன்றியாக பிறந்த கூர்மா ஆமையாக பிறந்தாய், வராகம் பன்றியாக பிறந்தாய், நரசிங்கனாக பிறந்தாய், வாமனாக பிறந்தாய், பரசுராமனாக பிறந்தாய், எத்தனையோ அவதாரம். ஆனால் இந்த அவதாரம் புதிதாக இருக்கிறதே, என்னையும் உன்னுடன் வரச்சொல்லி இருக்கிறாயே, இது எப்படி நடக்கப் போகிறது? எப்படி நான் உங்களோடு இந்த அலம் வளர்க்கக்கூடிய இந்த கைங்கரியத்தை தொண்டிலே ஈடுபட்டு உதவ முடியும் என்று நினைத்தாளா? அல்லது நான் வந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறேனே, உழுகின்ற கொழுமுகத்து உதிக்கின்ற கதிரொளி என்று சீதா சீதா என்று சொன்னால், படைசாலிலே உழுபடைசாலிலே ஏற்கலப்பை கொண்டு உழும் பொழுது பூமியிலே தோன்றியவள் அது சீதா என்று பெயர். விதேகநாட்டுக்கு அரசி வைதேகி என்று பெயர். மிதிலை நகருக்கு உடையவள் சொந்தக்காரி மைதிலி என்று பெயர். எனவே சீதை என்றும் வைதேகி என்றும் மைதிலி என்றும் பல பெயர்கள் சீதைக்கு உண்டு. ஜனகருடைய மகளானதினாலே ஜானகி என்ற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த பெண் ராமனை பார்க்கிறாள். நான் எப்படி உதவ முடியும் என்று சொல்வது போல் அந்த பார்வையிலே அந்த உணர்ச்சி வெளிப்படுகிறதா? அல்லது வெகுகாலம் என்னை காக்க வைத்து விட்டீர்களே, சீக்கிரம் வர வேண்டாமா என்று சொல்கிறாரா? ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது. உணர்வும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அங்கே அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினான். முதலிலே அண்ணன் நோக்கினான் சொல்லி பிறகு அவளும் நோக்கினான் சொல்வதாலே சீதா பிராட்டி முதலிலே பார்க்கவில்லை, ராமன் தான் பார்த்தான்னு சொல்லி மேலும் தொடர்கிறார். நோக்கிய நோக்கே நும் முதிகொள் வேலினை ஆக்கிய மதுகையான் தோளில் வாழ்ந்தன வீக்கிய கனைகழல் வீரன் சிங்கனும் பத்தனங்கனை அவள் தனத்தில் தைத்தவே. ராமபிரானும் சீதா பிராட்டியும் பார்த்துக் கொள்கிறார்களாம். அப்போ சீதையினுடைய பார்வை எங்கே பதிந்தது? எம்பெருமானுடைய மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா அந்த தோள்களை பார்த்தார். தோல் கண்டார், தோளைய கண்டார். பின்னாலே பார்க்கப் போகிறோம். அடுத்து ராமனுடைய பார்வையானது அணங்கு அணையவள் தனத்தில் கைத்தவே. இப்படியாக ராமனும் சீதையும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்த இரண்டு பாடல்கள் முக்கியமான பாடல்கள். உணர்ச்சியை தூண்டக்கூடிய கம்பனுடைய கவித்துவத்தை, கம்பனுடைய காவிய பெருமையை காட்டக்கூடிய அற்புதமான வரிகள். பருகிய நோக்கம் பாசத்தால் பிணித்து பிணித்து பாசத்தால் பிணித்து நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவருதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை எண்ணலும் வாட்கண்ணங்கையும் இருவரும் மாறி பூக்கு இளையம் எய்தினார். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து
ராமன் மிதிலையிலே ஜனகருடைய திருமாளிகையின் முன்னாலே இருக்கிறார். சீதா பிராட்டி ஏழு மாளிகை உயரத்திலே இருக்கிறாள், கன்னிமாடத்திலே இருக்கிறாள். ஆனால் இவருக்கும் ஒரு பாசக்கயிறு வந்து விட்டதாம். பாசத்தால் பிணித்து, என்ன பாசம்னா பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து, நோக்கு எனும் பார்வையால். பல நோக்கு உண்டு. வள்ளுவன் சொல்லுவான், ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்றன் நோய்க்கு மருந்து என்பான். அதற்காக காமத்து பாலே வள்ளுவன் சொல்லுகிறான், என் காதலி என்னை பார்க்கிறாள், ஒரு தடவை பார்த்தால் நோய் உண்டாக்குகிறாள், மறுதடவை பார்த்தால் அந்த நோய்க்கு மருந்தாக ஆகிறாள். இங்கே நோக்கு பருகிய நோக்கு, அழகான வார்த்தை. கண்ணபுரத்தம்மானை கண்டால் கொலோ, கண்ணபுரத்தம்மானை கண்டால் கொலோ. ஒரு தாய் தன் பெண்ணை பார்த்து அவள் சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய முடியழகு, நடையழகு, உடையழகு, இடையழகு தெரிந்து கொண்டு, ஓ கண்ணபுரத்து சௌராஜ பெருமானத்திலே ஈடுபட்டவளோ என்று சொல்வது போல, இங்கே பருகிய நோக்கெனும் சீதா பிராட்டி பிரிந்திருந்து அகலகில்லே நகலகில்லே தத்வட்சத்தல் நித்யவாசலசிகாம் தட்சாந்து சம்வர்தினே. பிரியாதவள் பிரிந்திருந்த காரணத்தினாலே, முதல் முதல் பிரிந்த காரணத்தினாலே, இப்பொழுது மீண்டும் பார்க்கின்ற காரணத்தினாலே ராமனை அடி முதல் முடிவரை, முடி முதல் அடிவரை அழைக்கிறார் போல இருக்கிறது. பருகிய நோக்கேனும், பருகுதல் என்பது வாயினாலே செய்யக்கூடிய செயல், கண்ணிலே கண்ணாலே செய்யக்கூடிய செயல் நோக்குதல். ஆனால் கண்ணாலே பருகுகிறார்கள், கண்ணாலே பருகுகிறார். பருகிய நோக்கேனும் ராமனுடைய அற்புதமான உருவத்தை அப்போதைக்கு அப்போது என் ஆரா அமுதமே, குழலழகர் வாயழகர் கண்ணழகர் எழுதமல பூவழகர் அகரோ மதுரம் வதனோ மதுரம் சரிதம் மதுரம் கமனோ மதுரம். எங்க ராமபிரான் நடந்து வருகிறார், அழகாக இருக்கிறது. மேலிருந்து பார்க்கும் பொழுது மலை மேகம் கீழே வந்தது போல அந்த மைவண்ண நரும் குஞ்சி அந்த கூந்தல் தெரிகிறது, எம்பெருமானுடைய அந்த முடி அழகு தெரிகிறது, அடுத்தது அந்த நீல் முடி தெரிகிறது, அந்த மார்பு தெரிகிறது. மேலிருந்து பார்க்கிறேன், இப்படி அந்த உருவத்தை ரசித்து ரசித்து பருகுகிறாள். அதை உண்ணக்கூடிய உருவாக, பருகக்கூடிய ஆறா அமுதாக ஆக்கிவிட்டாள். பருகிய நோக்கேனும் பாசத்தால் பிணித்து, கீழே இந்த ராமன் என்ன செய்கிறான், சீதா பிராட்டியை பார்த்து, பிராட்டியே உன்னை பிரித்தது தவறுதான், ஆனால் உன்னை விட அடியார்கள் எனக்கும் வேண்டியவர், உனக்கும் வேண்டியவர்கள், நான் பக்த பரா அதீனன், ஆகையினாலேதான் இப்படி நேர்ந்து விட்டது, கவலைப்படாதே வந்து விட்டேன், இனிமேல் நாம் ஒன்றாக இருக்கலாம். எனவே இப்படி சொல்வது போல பார்வையாலே பேசுகிறான். பருகிய நோக்கேனும் சீதா பிராட்டியை மீண்டும் பார்க்கிறானாம், மீண்டும் மீண்டும் பார்க்கிறானாம். பருகிய நோக்கேனும் பாசத்தால் பிணித்து, ஒருவரை ஒருவர்த்தம் உள்ளமித்தத, இரண்டு பேரும் உருகிறார்கள், தடுமாறுகிறார்கள். அப்ப என்ன வேணும்னா, ஏதாவது ஒரு கருவி வேண்டுமே, இரண்டு கருவி இருக்கு இருக்கிறதாம். ஒரு கருவி என்ன, வரி சிலை அண்ணலும், இவன் கையில வில்லு இருக்கிறது, எனவே வில்லை ஊன்றிக்கொண்டு கொஞ்சம் தடுமாறாமல் நிற்கிறானா, ஆனால் அவன் கையிலே ஒன்றுமே இல்லை. வரி சிலை எண்ணலும் அவளிடத்திலும் ஒரு ஆயுதம் இருக்கிறது, ஆனால் அந்த ஆயுதம் கண்ணாக போய்விட்டது. வாழ்கள் வாளை போல வெட்டுகின்ற பார்வையை உடையவளவள், எனவே வாளை போன்ற கண், எனவே கண்ணிலே அவள் வாளை பெற்றிருக்கிறாள். வாழ் வீச்சு என்பது போல மின்னல் வீச்சு அந்த கடைக்கண் பார்வை. இப்படி இருவரும் மாறிப்புக்கு இடையும் எய்தினர் பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து, ஒருவரை ஒருவகம் உள்ளமீத்தலால் வரி சிலை அண்ணலும் வாக்கண்ணங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இடையும் எய்தினர். அடுத்து ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஒரு பதில், காதலனும் காதலியும் பார்த்து கொள்ளும் போது தமிழ் முறைப்படி நேருக்கு நேர் பார்த்து கொள்ள மாட்டார்கள், இவள் பார்க்கும் போது அவள் பார்க்க அவன் பார்க்க மாட்டான், அவன் பார்க்கும்போது இவள் பார்க்க மாட்டாளே,
ஏன் பார்த்தானா, இது பழைய காதல், இது பழைய காதல். ஒரு கவிஞன் சொன்னான், அழகிய மிதிலை நகரத்திலே யாருக்கு யானகி காத்திருந்தாள், பழகிய ராமன் வருவினை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். பழகிய ராமன் ஏதேனும் கண்ணை பார்த்தாளாம். அதை கம்பளிங்கே சொல்லுகிறான், மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனோ. என்ன அழகு, என்ன அழகு பாருங்கள். இதற்கு முன் பார்த்த பாடலே, இவன் கையிலே வில் இருக்கிறது, அவள் கண்ணிலே வாள் இருக்கிறதுன்னு சொன்னான். வாட்கண் நங்கை வரிசிலை அண்ணல். இங்கே அப்படியாவது என்ன இல்லை இவளுக்கு, சீதையிடத்துல இல்லாது கண்டுபிடிக்க வேண்டுமா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறான் கம்பன். ராமலத்தில இல்லாத என்ன, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்றால் கோதை பிராட்டி. பரிபூர்ணன், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்றான் பாரதி. அவன் பரிபூர்ணன், கல்யாண குணம் உள்ளவன், நேய குண ரகிதன், கல்யாண குண சகிதன் என்று சொல்லுவார். அப்ப என்ன இல்லை, அவளிடத்திலே ஒன்று இல்லை, இவளிடத்திலே ஒன்று இல்லை, கண்டுபிடிக்கிறான் கம்பன். என்ன இல்லையாம், மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனோ. என்ன அழகு பாருங்கள், நங்கை இடத்திலே சீர இடத்திலே என்ன இல்லை, மருங்கில நங்கையும் இடை இல்லையாம், பொய்யோ எனும் இடையாள், இடை இல்லையாம், இருக்குது இல்லை என்று தெரியவில்லையாம். மருங்கில நங்கையும் அவளிடத்திலே இல்லாத இடை, இவரிடத்திலே என்ன இல்லை, வசையில் ஐயனோ, குற்றமே இல்லையாம். கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜசே கஜசே கத்யவாக்கியோ. எல்லா குணங்களும் பொருந்தியவன் ராமன். பதினாறு குணங்களை பற்றி கேள்வி கேட்டு இக்வாகு வம்ச பிரபவக ராமோ நாம ஜனை சுபகா என்று சொல்லுவார். வசையில் ஐயனோ ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். விசிஷ்டாத்வைதம், எம்பெருமான் எப்படி இருக்கிறானாம், ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். சீதா பிராட்டி தனியாக இருந்தாள், ராமபிரான் தனியாக இருந்தான். இப்ப இருவரும் பார்த்து கொண்ட பொழுது இருவர் உயிரும் ஒரு உயிராகி, உடல் தான் இரண்டு, அங்கே உயிர் ஒன்று என்கிறார். ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாயினார். ஏன், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ, பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கிப்போ, சந்தாகாரம் புதகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசவிசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம் லக்ஷ்மீகாந்தனவன். அதனாலே கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கிப்போ, அங்கே இருந்தவர்கள் தேவருடைய வேண்டுகோளுக்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்வாய சம்பதாம். இதே கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இப்படி அழகான சங்கமும் அழகான, இதுவே கல்யாணம் தான், சீதா கல்யாணம். இப்படியாக பின்னாலே நடக்க இருக்கிறது என்றாலும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினர். செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஈச் அதர். ராமனிலே சீதையை பார்த்தார், சீமனத்திலே சீதையிடத்திலே ராமனை பார்த்தார். ராமனிடத்திலே இருந்த வீரம் சீதைக்கு சென்றது, சீதையிடத்திலே இருந்த ஈரம் ராமனுக்கு வந்தது. எனவே ஈரமும் வீரமும் சமபங்காக சமமாக இருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இவ்வளவு நடந்ததும் ஒரு சில மணித்துளிகளே நடந்திருக்கிறது. இது லட்சுமணனுக்கும் தெரியாது, விஸ்வாமித்திரம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் என்று சொன்னாரே. எங்கே கல்லிருந்து அகலியை வந்தால் தெரியும், ஆனால் ராமனும் சீதையும் பார்த்தால் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மில் நோக்கிமை அணுகிலாமையால் பைந்தொடி ஓவியப்பாவை போந்தையும் நிலையும் மீனரனும் பின்செல மைந்தனும் முனியோடும் அடையப்போயினால் அந்த மில் நோக்கு இமை அணுகிலாமையால் பைந்தொடி ஓவியப்பாவை போன்றனள். ராமபிரான் சீதையை பார்க்கிறானாம், ஆனால் சீதையுடைய கண்ணானவே நோக்கு பார்த்து கொண்டே இருக்கிறாள், கண் இமைக்கவில்லையாம். எனவே ஒரு பாவை போல, ஒரு சித்திரை பாவை போல, ஒரு பொம்மை போல நின்றாளாம். அந்தமில் நோக்கு, அந்த நோக்குக்கு ஒரு எல்லை இல்லை. அந்தமில் நோக்கு இமை அணுகில அமையால் பைந்தொடி ஓவிய பாவை போன்றனள். எனவே
ராமன் என்ன செய்தானாம், தன்னுடைய மனதை அங்கே விட்டு விட்டு செல்கிறானாம். சிந்தையும் நிறையும் மெய் நலனும் பின்சல மைந்தனும் முனியோடு மறைய போயினார். சீதா பிராட்டி தன்னுடைய எண்ணம், தன்னுடைய மனநலம், மனத்திண்மை அத்தனையும் ராமனிடத்திலே அனுப்பிவிட்டாள். அவள் பாவை போல நிற்கிறாள். ராமபிரானும் வெறும் உடலோடு செல்கிறானாம், அவன் உணர்வும் சீர்ச்சியோடு நின்று விட்டதாம். இப்படி இரண்டு பேரும் தங்கள் தங்கள் உணர்வுகளை மாற்றிக்கொண்டு சீதா பிராட்டி ஜனகனுடைய கன்னி மாதத்திலே இருக்கிறாள். ராமபிரான் முனிவனோடும் தம்பியோடும் சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம், அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சில் காம மகிழ்ந்து கெழுந்திருமே பூமகள்நாதன் புரிந்திரு நன்மையை புண்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்தையில் மீனி நம் துள்ளிட தின்றலும் தின்மையும் சூழ்ந்திடவே வானவர் கைதோழ வண்டி நமாத்தேழ வாழ்த்தோலி சூழ் வகுடாரண்யமே மங்களாசாசனபரே மதாச்சாரிய குரோகமே சர்வை சபூர்வைராச்சாரியை பக்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லபங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூய நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.